வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இப்போ ப்ரோக்ராமாக செஞ்சு பார்க்க போகிறோம். நான் வந்து பேக்கேஜ் டிஎஸ்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். அதில் பப்ளிக் கிளாஸ் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸாக ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சுருக்கேன். நேம், சிட்டி இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங், ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சுருக்கோம். இங்கே கஸ்டமர், இந்த கஸ்டமர் கிளாஸுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்டோட பேர் அன்பு, இன்னொரு ஆப்ஜெக்டோட பேர் செல்வம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கறது தான் நான் முந்தின வீடியோவில் பேசின மாதிரி கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அன்புங்கிற கஸ்டமரை பற்றினது. இந்த இன்ஃபர்மேஷன் முந்தின வீடியோவில் இது ஆதார் கார்டுன்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஆதார் கார்டோட நம்பர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இது செல்வம் அப்படிங்கிற ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன். இப்போ அன்புங்கிறவரும் அப்ளை லோன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறாரு, அந்த வேலையை செய்கிறார். அவரும் அப்ளை லோன் அப்ளை பண்ணுறாரு, செல்வம்ங்கிறவரும் லோன் அப்ளை பண்ணுறாரு. இப்போ இந்த கஸ்டமர் பேங்க்குக்கு வந்துட்டாரு. பேங்க்கு வந்து, சார் என்னோடய பேர் அன்பு, என்னோடய டேட் ஆஃப் பர்த் இது, இது என்னோடய மொபைல் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் ஏதோ ஒரு நம்பர், இது என்னோடய ஹோம் டவுன் அப்படின்னு இந்த நாலு இன்ஃபர்மேஷனையும் கஸ்டமர் பேங்க்கில் வந்து கொடுக்குறாரு. அப்போ பேங்க்கில் வந்து கொடுக்குற இந்த நாலு இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி ஒரு டைரியில் எழுதி வாங்கணும் இல்லையா, ஒரு ஃபார்மில் ஒரு அப்ளிகேஷனில் எழுதி வாங்கணும் இல்லையா, அப்படி வாங்குறதுக்கு தான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போது அன்புங்கிறவர் சொல்கிறத வாங்கணும். அப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கஸ்டமர் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்ட் இன்ட் இஸ் அன்டிஃபைன்டுன்னு காமிக்குதான் இந்த மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் வந்த உடனே அண்டர்லைன் பண்ணி ரெட் கலர் காமிக்குது. நான் ரிமூவ் ஆர்கியூமெண்ட்னு கொடுத்தா இப்படி மாறிடும், ஆர்கியூமெண்ட்டே இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த கஸ்டமர் பற்றின தகவலுங்கிறதுனால தான் அதை கொடுத்துருக்கேன், அதனால் கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் செட்டு கொடுத்தா திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும், எரர் காமிக்குது. இப்போ கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்தா இப்படி கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இன்ட் ஐ இன்ட் ஜே ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டூ எப்படி வந்துருச்சு. நான் சும்மா என்னோடய வசதிக்காக ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இன்ட் அதை வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுனால டிஓபி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இது ஏதோ ஒரு நம்பர் ஐடி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். ஸ்ட்ரிங் சிட்டி நேம் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதனாலையும் வச்சுக்கிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது மேலே இங்கே நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த நேமை நேம் ஈக்குவல்ஸ் டு கஸ்டமர் நேம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டிஓபி கொடுத்துருக்கேன்னா, இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல்ஸ் டு டிஓபி. எனக்கு எந்தெந்த தகவல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஆதார் நம்பர்னு இருக்குது, ஆதார் நம்பருக்கு பதிலாக அவரோட ஐடியை வந்து ஆதார் நம்பராக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர், சிட்டி நேம் அப்படிங்கிறத இந்த சிட்டிங்கிறதுக்கு இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். சிட்டி ஈக்குவல்ஸ் டு சிட்டி நேம், சிட்டி ஈக்குவல்ஸ் டு சிட்டி நேம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கஸ்டமரோட டீட்டெயில் எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து இவர் ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காரு. இட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு காமிக்கிது. நான் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. சும்மா ஒரு நம்பரை குறைச்சிக்கிறேன், ஏன்னா இன்டீஜரோட அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு காமிக்கிறதுனால. இந்த இடத்துல இதில் ஐடின்னு மாற்றிக்கிட்டேன். இந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிறத எடுத்து ஆதார் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த கஸ்டமரோட ஐடி வந்து 12, சும்மா இப்போதைக்கு நம்மளுடைய வசதிக்காக இதை 5678 நம்மளோட புரிதலுக்காக 5678 வச்சுக்கிறேன். இப்போ இந்த அப்ளை லோனுங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, கஸ்டமர் முதல்லயே அவருடைய அவ்வளோ தகவல்களையும் பேங்க்குக்கு கொடுத்துட்டார். இது எல்லாம் கஸ்டமருடைய தகவல்கள். இது எல்லாத்தையும் பேங்க் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. இந்த கஸ்டமரோட தகவல்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. இந்த கஸ்டமரும் ஏதோ ஒரு ஐடி மட்டும் கொடுத்துருக்காரு, அந்த தகவலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. இதுக்கு அப்புறமா லோன் அப்ளை பண்ணும்போது பேங்க் ஏற்கனவே ஒரு ஃபார்மில் வாங்கி வச்சுருக்காங்கல்ல இந்த ரெண்டு இடத்துலையும், இதை அவங்களாவே எடுத்துக்கிடுவாங்க. இதை நம்ம போய் ஒரு கஸ்டமராக சார் அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, இந்த இடத்துல அவங்களாவே எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிடுறாங்களான்னு பார்ப்போமா. திஸ் அவுட் கஸ்டமர் நேம் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன், ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கேன், நேம்னு கொடுத்துருக்கேன்னா இந்த நேமை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ முதல்ல அன்புங்கிறவர் கால் பண்ணுறாருங்கிற மாதிரி இந்த மெத்தடை வச்சுக்கிடுவோம். அன்புங்கிறவர் மட்டும் கால் பண்ணால் இந்த மெத்தடுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கஸ்டமர் நேம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கன்சோல் வரும், கன்சோலில் நம்மளோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். இங்கே இனிஷியலைசிங் ஜாவா, பில்டிங் ஒர்க் ஸ்பேஸ், லான்ச்சிங் கஸ்டமர், எரர், ஓகே ப்ரொசீட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்துருச்சா, கஸ்டமர் நேம் இஸ் அன்பு.
ஏன்னா நான் அன்புங்கிற கஸ்டமர் வச்சு அப்ளை லோன் இது பண்ணியிருக்கேன். இப்போ அவன் அன்புங்கிறவரை வச்சு பண்ணாமல் செல்வங்கிறவரை வச்சு கால் பண்ணோம்னா, இப்போ கஸ்டமர் நேம் செல்வம், கஸ்டமர் நேம் இப்போ இல்லை நமக்கு, இப்போதைக்கு நம்ம வந்து கஸ்டமரோட ஆதார் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆதார் நம்பர் தானே இருக்கு செல்வம்க்கு, அதனால ஆதார் நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சி கஸ்டமர் நேம் இஸ், நான் இங்கே நேம் இஸ்னே கொடுத்துருக்கேன், அதனால கஸ்டமர் நேம்னு வருது. கஸ்டமர் ஐடி இஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் ஐடிங்கிறது வந்துடும். ப்ரொசீட் கொடுத்தா கஸ்டமர் ஐடி இஸ் 5678. அப்போ என்னங்கிறது புரியுதா? அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண், நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா கால் ஆகுது, அந்த ஏரியாவில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகின இன்ஃபர்மேஷனை அதுக்கடுத்து எந்த மெத்தட் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கொஞ்சம் இந்த இடத்த வந்து பாருங்கள், இதை நம்ம இதை தான் போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இந்த பேரும் ஒரே பேர், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக கிளாஸ் நேமில் தான் இருக்கும். அப்போது இதில் இருக்கிற அப்சர்வேஷன், கன்ஸ்ட்ரக்டர் வில் ஹாவ் த சேம் நேம் வில் ஹாவ் த சேம் நேம் ஆஃப் யுவர் கிளாஸ் நேம். இது ஒரு அப்சர்வேஷன். கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டேட்டா டைப் இருக்கா? இல்லை. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் நாட் ஹாவ் ரிட்டன் டேட்டா டைப். பொதுவாக ஒரு மெத்தடுனா வாய்டோ இல்லை இன்டீஜரோ இந்த மாதிரி ரிட்டன் டேட்டா டைப் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி மூணாவது அப்சர்வேஷன், எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணோம்? இங்கே கஸ்டமர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணோம். அப்போது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். இது ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட்டட்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிளாஸ் இஸ் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் புரியுதா? அவ்வளோதான். இப்போ கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுமா அப்படின்னா கால் ஆகுதான்னு பார்ப்போமா? சிஸ் அவுட் ஐ எம் செக்கிங் கன்ஸ்ட்ரக்டர் காலிங் அப்படின்னு கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் காலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகுதாங்கிறத பார்ப்போம். இப்போ அன்புங்கிற கஸ்டமரை கிரியேட் பண்ணியிருக்கும் போதே இப்போ இந்த ரெண்டு லைனையும் கமெண்ட் பண்ணிடுவோம். மெத்தடை தான் அப்படியே கால் பண்ணுறோம், அதனால் அப்படி கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டு லைனையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதா அப்படி ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுதா? ஐ எம் செக்கிங் கன்ஸ்ட்ரக்டர் காலிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருதா? நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு. அதுக்கடுத்து செல்வம்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதான்னு பார்ப்போமா? ஐ எம் செக்கிங் செல்வம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு இதுக்கு அடுத்த லைனில் அதுவும் வரணும், ஐ எம் செக்கிங் அப்படிங்கிறதும் வரணும். வருதாங்கிறத பார்ப்போமா? இந்த வந்துருச்சா? ஐ எம் செக்கிங் கன்ஸ்ட்ரக்டர் காலிங், ஐ எம் செக்கிங் செல்வம் கன்ஸ்ட்ரக்டர். இவ்வளோ தாங்க கன்ஸ்ட்ரக்டருங்கிறது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதை நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா அப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததா, அதை நான் பார்க்கலையே அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.